Friends, 3 years back, on the occasion of the 61st birthday of Dr. V. Raghavan, who, as you all know, has been very closely connected with the Academy for a very long time, his friends conceived the very happy idea of endowing in the Music Academy a sum of rupees 5,000 out of the funds collected for felicitating him for an annual lecture during the experts committee sessions of the conference of each year, a lecture on some aspects of the arts of music and dance. The inaugural lecture of this endowment was delivered by the President of the Academy, Sangeetha Kalanidhi Sri T.L. Venkatramayya, on some aspects of the compositions of Muthuswami Dikshitha. The second lecture was delivered by Pandit Ratan Jinkar, well-known musician and musicologist, on the subject of the give and take between the two schools of Indian music, Hindustani and Carnatic. The third lecture this year is to be delivered by Sangeetha Kalanidhi Sri Mudikondan Venkatramayya on the subject of Mahavaidyanathaya and his contributions to Carnatic music, with special reference to Simhanandana Pallavi. We are glad and happy that we are having the demonstration, the cooperation of Sri Lalgudi Jayaraman and Sri Umayalpuram K. Shivaraman. The Academy is particularly pleased to welcome on this occasion their Highnesses of Travancore, who have kindly graced the occasion. On behalf of the Academy, I now request Sangeetha Kalanidhi Sri Mudikondan Venkatramayya to give his talk and demonstration under the Raghavan Shashti Abdavurti Endowment Lecture. இந்த சந்தர்ப்பத்தில் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக வித்தியை சகல வித்தியைகளை ஆதரித்த திருவனந்தபுரம் மகாராணி மகாராஜா அவர்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்பவும் பெருமையை கொடுக்கிறது. இது ரொம்ப விசேஷ தினமாக எண்ணுகிறேன். முதலாவது, நான் கொஞ்சம் வயசானவனாக வயசு வந்தவனாக ஆயிட்டேன். ஆகையினால் எதுவரையும் என்னால் முடிகிறதோ அதை பாக்கி பேரோட ஒத்தாசியை கொண்டு செய்கிறேன். அதை முன்பின் இருக்கிறது நீங்கள் ஆமோதித்து எல்லோரும் அனுசரிக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மகாவித்யாயரவர்களை பற்றி பேசி அவருடைய கண்ட்ரிபியூஷன் சாகித்யங்கள் என்னென்ன செய்திருக்கார், நமது கர்நாடக சங்கீதத்துக்கு சாஸ்வதமாக என்கிறதை சொல்லி அதில் உள்ளவற்றை எனக்கு தெரிந்தவற்றை ஏதோ கொஞ்சம் சிறிது பாடி காமிக்கிறதாக உத்தேசம். முதலாவது, டாக்டர் ராகவன் அவர்களை பற்றி நான் ஒன்றும் ஜாஸ்தி சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் ரெண்டு வார்த்தை சந்தர்ப்பத்தில் இப்போ சொல்லி ஆக வேண்டும். அவர் பெரிய மேதை, பால்யத்திலிருந்து மேதை, சமஸ்கிருதத்தில் பெரிய ஸ்காலர், நேரு மெமோரியல் ஃபெலோஷிப்பும் அவர் கொடுத்துருக்கிறார்கள். அது தவிர அந்த அகாடமியில் வருஷா வருஷம் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறதுல ரொம்ப அழகாய் எதை எப்பொழுது எந்த சமயம் வைத்து எப்படி இப்படி செய்ய சொல்லணும், யார் யாரை பேச சொல்லணும், இதுவெல்லாம் செய்கிறதுல ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப அழகாக செய்கிறார். அதோடு இந்த ஜர்னல் இருக்கே, அகாடமிக் ஜர்னல், இந்த ஜர்னல் போடுவதென்றால் சாமானியமில்லை. ரொம்ப லிட்டரரி ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்பவும் விசேஷமாக இதை செய்து ரொம்ப அழகாக செய்கிறார்கள். இன்னும் அப்பொழுதோ அவர் இன்னும் சமஸ்கிருதத்தில் ஒரு 100 புஸ்தகங்கள் இதுவரையும் போட்டிருப்பார். ஆகையினால் அவருடைய மேதையை பற்றியும் ஒரு படிப்பு பற்றியும் ஒரு சங்கீதத்தில் நாட்டியம், நாடகம், சங்கீதம் எல்லாம் அவருக்கு தெரியும். சாஸ்திரங்கள் சகலமும் பார்த்துருக்கார். புத்தகங்கள்லாம் அதை கமெண்ட் பண்ணி எழுதியிருக்கிறார். அதனால் இது இது நாம் ஜோசி ஜாஸ்தி சொன்னாலும் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறதாக நினைப்பீர்கள் அல்ல. எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், 100 மணி பேசலாம் அவரை பற்றி. அதனால் இதோடு நான் நிறுத்தி கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கொஞ்சம் பாட முடியாகவோ ரெண்டு வார்த்தை பேச முடியாகவோ கிடைச்சதை பற்றி நான் ரொம்பவும் பெருமைப்படுகிறேன். மகாவித்யாயரவர்களை பற்றி நான் நேராக பார்த்தே இல்லை. அநேகமாக இங்கே இருக்கிறவாள் ஒருத்தரும் பார்த்துருவோம் மாட்டான். இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கிறவா ஏதாவது ரொம்ப சொல்ப ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காளோ என்னமோ, ராஜாஜி விட்டாலே பார்த்துருக்கலாம்.
என்று தான் சொல்லலாம். அவர் அந்த காலத்தில் சங்கீதத்தில் பிரேமை இருந்திருந்தால் அவரை பார்த்துருக்கலாம் அதுவும். அதனால் மகாவித்யாயர் அவர்கள் 1844 வருஷம் பிறந்தவர், 1893 வருஷம் மறைந்தார். 49 வயது தான் இருந்திருக்கிறார்கள். போன செஞ்சுரியிலேயே ரொம்ப மேதாவிகள்லாம் ரொம்ப வயசு இல்லாத போட்டார். அது ஒரு பெரிய ஒரு ஒரு நட்டம் அது. அவர்கள் 12 வயசுலேயே ராகம் பல்லவி எல்லாம் பாடினதாக கேள்வேன். ஏன் இப்போ நேற்றுக்கு இந்த குழந்தை மூலம் வாசிக்கிறது 10 வயசில் 11 வயசில் அவள் பாடியிருக்கப்படாதா? வேகா பாடியிருக்கலாம் இப்போ தோன்றது. எங்கள் சிமிழ் சுந்தர மையர் ஒருத்தர், அவரும் என்னுடைய ஆத்ம குருவில் அவர் ஒருத்தர், அவரும் மகாவித்யாயர் வீட்டில் சொல்லிக்கொண்டவர். அவரும் 12 வயசுலேயே பாடியவர். ஒரு சமயம் எங்கள் ஊர் பக்கத்தில் சேங்காரபுரங்கிற ஊரில் பிஏ வரலாச்சாரியின் ஊரில் இருந்தவரை கச்சேரிக்கு சொல்லியிருந்தது. அவர் வரலை. கோவிந்த் சாஹிப் பிடிலும் தஞ்சாவூர் பக்கீர் மிருதங்கம் அதில் அவர் வராசலாக இவர் கல்யாணத்துக்கு வரவுன சிவனிலேருந்து பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கார். ஓ, நம்ம சுந்தரத்துக்கு கூப்பிட்டு பாட சொல்லாமல் அவரை பாட சொல்லிவிட்டார். ரொம்ப நல்லா பாடியதாக கேள்வேன். அப்படிலாம் பால்யத்திலேயே அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வைகைச்சேரிங்கிற ஊர் தஞ்சாவூருக்கு சமீபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லி பாக்கி சாகித்யங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கோ அதை பற்றி சொல்கிறேன். வையச்சேரி என்று தஞ்சாவூருக்கு சமீபத்தில் உள்ள ஊரில் பஞ்சநதையர் துரசாமியர்னு சொல்வார்கள். அவருக்கு 4 பிள்ளைகள். இவர் 3வது பிள்ளை. 2வது பிள்ளை ராமசுவாமி சிவன், தமிழில் மகாவித்வான். அவர் செய்திருக்கிற கீர்த்தனங்கள் எவ்வளவு என்று சொல்ல முடியாது. ஒரு 1000 கீர்த்தனம் செய்திருப்பார் நினைக்கிறேன். தெலுங்கு, சமஸ்கிருதம், தமிழில் மகாவித்வான். அவருக்கு தான் மோனை சிங்கம் சங்கீத புலி என்கிறதாக ராமநாதபுரத்தில் டைட்டில் கொடுத்து ராமசாமி சிவனுக்கு மோனை சிங்கம் சங்கீத புலி அப்படின்னு. மகாவித்வாயர்வாளுக்கு 12 வயசுலேயே பாட வந்துவிட்டால் கூட ஆனையான அந்த ஊரில் பெரிய வித்வான். அவருடைய சாகித்யங்களை இப்பொழுது வழங்குகின்றன. அவரிடத்தில் அபியாசம் செய்து பிறகு நேர் தியாகரி சிஷ்யர் நேர் சிஷியரான மனம்பு சாப்பிடு வெங்கட சுப்பிரிடத்தில் சில காலம் அபியாசம் பண்ணதாக சொல்லுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஒரு அபியாசம் பண்ணினோம். குருங்கிற ஒரு பேருக்கு விழுந்து இயற்கையாகவே பாடுறதுக்குன்னு பிறந்தவர்கள். அதுதான் உள்ள விஷேஷம். பேருக்கு கொஞ்சம் அபியாசம் பண்ணுறதாக அவன் குருகுல் வாசம் பண்ணினார்கள். பாடுறதுக்குன்னு பிறந்தவர்கள். கந்தர்வ காலம்னு சொல்லுவார்கள். கந்தர்வனே பூலோகத்தில் அவதரித்து பாடினதாக சொல்லலாம். அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அவரை பற்றி இப்போ நான் எப்படி சொல்லுகிறேன், எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், நான் பால்ய வயசுலேருந்து வித்வான்கள் கேட்டவர்கள் எல்லோரும் அவரை பற்றி சாக்கியமாக ரொம்ப சொல்லியிருக்கார்கள், பாடியும் காமிச்சிருக்கிறார்கள். இப்படி தான் மாவட்டத்தினர் பாடுவதில் வித்வான்கள்லாம் பாடி காமிச்சிருக்கார்கள். அது எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் நல்லா மனசுக்கு விழுந்திருக்கு. ஆனால் அவள் சாரீரத்தை பற்றி சொல்கிற போது பேனாப்பட்டியம்பா அதுவும்பா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது என்ன மாதிரி இருந்திருக்கோம், எப்படி தான் இருந்திருக்கோம்னு இப்பொழுது நமக்கு ஒரு கன்செப்ஷனே எண்ண முடியல. ஒரு அதை நினைத்து பார்க்கவே முடியல. அப்படி உள்ள சாரீரமாக சொல்லுகிறார்கள். அது எப்படி இருந்திருக்கோம்னு நான் மனசில் நினைக்கிறதுக்கு முடியல. அவர்கள் தான் முதல் இந்த வாசாபி கீர்த்தனத்தை கொஞ்சம் காலத்தை தள்ளி இவ்வளோ சங்கிலிகளை சேர்த்து இந்த மாதிரி பாடி செட்டை பண்ணியிருக்கிறார்கள். எப்படி இருக்குப்பார் போல் இப்பொழுதும் வந்து பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தவிர அவர்கள் சுபாவம் 12 வயசுலேயும் இருந்த கடைசியில் மகாவித்யாயர்னு அவருக்கு பேர் வந்தது. கள்ளக்குறிச்சியில் நம்ம திருவாரூர் பள்ளாரசனுடைய பிரான்ச் அங்கே ஒன்று இருக்குது. சுப்பிரமணிய தேசிகர்ன்றவர் அங்கே சின்ன வைத்தி பெரிய வைத்தி இப்படி அநேகம் பெரிய வித்வான்கள் இருக்கிற சதஸில் இவரும் பாடியதில் அவளுக்கு பள்ளாரசனுக்கு ரொம்ப திருப்தி உண்டாகி நீங்கள் சின்ன வைத்தி ஆகிட்டது அவருக்கு பெரிய வைத்தி பேராகிட்டது, அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் விருது என்ன கொடுக்குறதுன்னு கேட்டபோது பெரிய வைத்தியே மகான்னு கொடுக்கலாம் மகத்துன்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். ஆகையினால மகாவித்யாயருங்கிற பேராகிட்டது. இந்த பேர் இப்போதைக்கு அழியிற பேராக இல்லை. தலைமுறை இப்படியே தான் வெயிச்சேரி வைத்தியலாயர்னா தெரியாது, ஒத்துருக்கேன் இப்போ திருவியார் வைத்தியலாயர்னா தெரியாது, மகாவித்யாயர்னா தான் தெரியும். அப்படி அவருக்கு பேர் ஆகிட்டது. ஆவார் கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் சலனை திருவிழாங்க பிரணார்த்தீர சுவாமி சலனத்தில் திருவியாத்திரையே வந்து அவர்கள் தங்கிவிட்டார்கள். அப்புறம் அவர்கள் அநேக சமஸ்தானங்கள் திருவனந்தபுரத்துக்கு 3 தடவை 4 தடவை வந்திருக்கிறார்கள். அங்கே 10 நாள் 20 நாள் 1 மாதம் ஆயுள் திருநாள் காலத்தில் தங்க சொல்லி அவளுக்கு வேணுங்கிற சம்மானம் எவ்வளோ இல்லாமல் செய்திருக்கிறார்கள். அதனால் தெரியறது
எல்லா சமுதாயத்துக்கும் இருக்கார்கள். மைசூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மெஞ்சர் ஜமீன்தார்கள், வெங்கடகிரி, ஒன்றும் பாக்கி கிடையாது. அவள் போகாத இடம் இல்லை. இப்படி அவர்கள் அவ்வளோ கியாதவந்தர்களாகவும் அவ்வளோ யோகிதை உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். ஒன்றுமில்லை. இப்பொழுது ஒரு சிம்மநந்தனங்கிற காலத்தில் அவள் சாகித்யம் பண்ணியிருக்கா, பள்ளியம் பண்ணியிருக்கா, தில்லாநாமம் முன்னிருக்கா. அப்போவே இல்லை காலத்தில் இவ்வளோ அவள்லாம் மெனக்கிட்டு இருக்காள்னா அது இப்போ நாம் மட்டும் மெனக்கிடறதுக்கு இல்லை. இப்போ அந்த மாதிரி இருக்க காலம், அதிலெல்லாம் போய் சிரமப்படுறதுக்கு இல்லை. அவன் அப்போவே மெனக்கிட்டு இருக்கான். மெனக்கிட்டால் எப்படி சௌக்கியமாக பரம சௌக்கியமாக பாடு முடியாத தினத்தில் செய்திருக்கிறார்கள். சங்கீதமாக தான் இருக்கும். இப்பொழுதோ அவர் ராமசாமி சிவன் கூட அநேக கீர்த்தனங்கள் செய்திருப்பதில் அந்த 108 தாளம்னு தேசிய தாளம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் 200 தாளம் வரலையும் இருக்கும். அதற்கு அவர் அங்கே 2 வரியில் செய்யுள் பண்ணியிருக்கிறார். அது அதாவது துருதாதி தாளங்கள்னு பிரித்து, லகுவாதி தாளங்கள், குருவாதி தாளங்கள், புருதாதி தாளங்கள் அங்கிறதாக பிரித்து ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அது இல்லை அச்சுக்கு வரல, கை கை அது வரும், காலக்கு கிரமேன வரலாம். அது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாஷை தமிழில். இப்படிலாம் அவர் செய்திருக்கார்கள். பெரிய புராண கீர்த்தனங்கள்லாம் செய்திருக்கிறார்கள். மாதிரி பற்றி பேசும்பொழுது ராமசாமி சிவனை பற்றி பேசாத முடியாது. அது கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவள் இருவரும் விலை பிரியாமலே இருந்து கொண்டு இவர் ராமசாமி சிவன் தான் தம்பூர் மீட்டுறது கூட. இப்படியே இருந்ததுனால அவர் ரெண்டு பேரும் விலை பிரியாமல் பிரியாமலே இருந்ததுனால ராமசாமி சிவனை பற்றி பேசினா மாவீட்டாரை பற்றியும் சொல்ல முடியாது வரும். இவரை பற்றி பேசினா அவரை பற்றியும் சொல்ல முடியாது வரும். இப்படி தான் அவர்கிட்ட இருந்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம். அண்ணன் தம்பிகள் அப்படி அவா இருந்து லோகம் முடிச்சோடும் வியாபம் பண்ணி போராடங்கள்லாம் திக் விஜயம், போராடங்கள்லாம் ஜெயம் இப்படி செய்து ஆகாக்காரம் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு சமயம் ராமநாதபுரத்தில் பாடும்பொழுதோ அவள் பாஸ்கர் சேதுபதி அவர்கள் 10 நாளில் 10,000 கொடுத்து மாவீட்டார் அவளை கட்டிக்க சொல்லி பாடணும்னு சொன்னார்களாம். பட்டினம் முள்ளத்தான் பேசுவார், அதிகமாக பேச மாட்டார். இப்போ பேசினா சாரியத்தோடு மாதுரியம் போடுமா அப்படி அவா ரொம்ப இப்போ நான் பேசுகிறவளுக்கு பேச மாட்டார். அவள் பேசுகிறேன் முள்ள சாதாரணம் அப்படி அப்படி சாதாரணமாக 15 ரூபா பேசுவார். அவ்வளோ முள்ள பேசி பேசினால் மாதுரியம் போடுமுட்டு அப்படி இருந்திருக்காங்க. ஆகாரத்திலையும் குருத்துவமாக சாப்பிட மாட்டார்கள், முரட்டு சாப்பாடே சாப்பிட மாட்டார்கள். வெத்த குழம்பு, மிளகு, ஜீரகம் இதுகள் சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே காலத்தில் கழிச்சிருக்கிறார்கள் என்று இதெல்லாம் பரம்பரையாக வித்வான்கள் நேர காட்டுவாள் சொல்லி காண்பு நேர காட்டுவாள் பாடியும் காமிச்சிருக்கிறார்கள். இப்படி தான் பாடுவாங்க. பாட ஆரம்பிக்கொழுது முதல்ல சங்கரான்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, சங்கரான்னு ஆரம்பிப்பாங்க. அவளுக்கு சிவபக்தி ரொம்ப. மகரகண்ட ருத்ராட்சம், கழுத்தில் காதில் கடுக்கல், சிகப்பான உடம்பு, நல்ல மூக்கு மொழி, நிதானமான உயரம், இப்படி லட்சண புருஷனாகவே இருந்திருக்கிறார். ஃபோட்டோவில் இப்போ அவர் ஃபோட்டோ கிடைக்கிறதுன்னு பார்த்தா தெரியும், ரொம்ப அழகாக இருந்திருக்கிறார். ராமசுமார் சிவன் ஃபோட்டோவை தேடி பார்த்தேன், கிடைக்கல. வேறு இங்கேயான இனிமேல் இங்கேயான இருக்குமோ என்னமோ, இது எனக்கு கிடைக்கல. அவரை பற்றி நான் வீடுறபோதும் அதனால் அவர் மாவீட்டாயிரவர்கள் ராமசாமி சிவனுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அவருடைய அட்வைஸுக்குள்ளேயும் இருந்து கொண்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா அவளை பிரிக்கவே முடியாது அப்படி இருந்துருக்காரு. இந்த எவ்வளவோ காரியங்கள் அவள் செய்ததில் அவளுக்கு மாவீட்டாயர் வாழ்க்கை சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு எல்லாம் தெரியும். ராமசாமி சிவனுக்கு தமிழில் மாவித்வான், மோனைச்சிங்கம், சங்கீத புலின்னு சொல்லி, சாகித்ய புலி, சாகித்ய புலின்னு சொல்லி சொன்னேனே அந்த பேர் கொடுத்துருக்கார்கள். நான் அந்த ராமநாதபுரத்தில் பட்டை கொடுத்து பாடிக்க சொன்னாலே அப்போது பட்டை கொடுத்து ராம பாஸ்கர் சேதுபதி பாட சொல்லும் போது பட்டி நான் பொருள் நான் தான் பாடக்கூடேன் என்னவா சொன்னாலாம். இல்லை சரி கட்டிக்கிட்டு தான் பாடலாம் என்று சொன்னார்களாம். சரியில்லை வா சொன்னதுக்காக கட்டிக்கிட்டு பாடினார்களாம். பாடி வீட்டுக்கு வந்து பட்டை எடுத்து கொடியில் போட்டு விட்டார்கள். அப்புறம் ராமநாத் ஸ்ரீனிவாசய்யா சிஷ்யாவில் இருக்கார். இப்போ சீனிவா அதை போய் தொட்டு பார்த்துட்டு வா அப்படின்னாராம். ஒரே ஜலமாக நனைஞ்சு கிடக்கு. என்னை எல்லாரும் சிரமம் இல்லாத பாட்டையும் நல்ல சாரின்னு சொல்கிறாலே, பாக்கி பேருக்கு வெளியில் சிரமம் தெரியும், என்னுடைய சிரமம்லாம் உள்ளுக்குள்ளேயே எனக்கு அப்படின்னு சொன்னார்களாம். இது நேர தகவல் வந்த விஷயம். என்னுடைய சிரமம் தான் எனக்கு உள்ளுக்குள்ளேயே அப்படின்னு. அந்த பரமேஸ்வர பாகவதர், கல்யாணகிருஷ்ண பாகவதர், வேணை, கோயம்புத்தூர் ராகவையர் இவாள்லாம் திருவனந்தபுரத்தில் ஆஸ்தானத்தில் இருக்கிற போது மாவீட்டாயர் வாழ்க்கை போயிருக்கா. அங்கே போய் ரொம்ப வாழ்க்கை சௌரியம் அடைந்து 3 மாதம் 2 மாதம் அங்கே இருப்பார்களாம். ராஜா இருக்க சொல்லுகிறான்.
இதுக்கு சொல்லி பாடம் சொல்லுவாங்களாம். அப்படி எல்லாம் நடந்திருக்கு. அதனால் எத்தனையோ சமஸ்தானங்களில் திருவனந்தபுரம் ரொம்ப விசேஷமாக வித்வாங்களையும் கலைகளையும் ஆதரிச்சிருக்கு. அதை நாம் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. இப்பொழுது இந்த மாவட்ட செய்திருக்கிறதுல அப்பப்பொழுது ஞாபகம் உண்டான வரலையும் சொல்கிறேன். முதலாவது அவர்கள் குரு கீர்த்தனம்னு செய்திருக்கார்கள். ஸ்ரீ சங்கர குருவரம் ஒருதாக குரு கீர்த்தனம் நாகசுராளி ராகம். முதல்ல ஏதாவது ஒரு ராமசுவாமி சிவனை பற்றி சொன்னதுனால அவர்கள் மகாவித்வான். அவர்கள் தெலுங்குலையும் தமிழையும் ரொம்ப பண்டித்துள்ளவர்கள். தெலுங்கில் ஒரு வர்ணம் பண்ணியிருக்கார்கள், சுரஸ்தான பதவர்ணம்னு சொல்லலாம். எங்கே தொட்டாலும் சுரஸ்தானமே இருக்கும், அதுவே சாகித்யமாகவும் இருக்கும். இப்படி பண்ணியிருக்காரு, ரொம்ப அபூர்வமான வர்ணம். அந்த மாதிரி வர்ணம் ரொம்ப விசேஷம். அதை பாடி கேட்குறவங்க தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் அஞ்சு நிமிஷத்தில் பாடி போடுகிறேன். அது சாகித்யங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக எதிகள் முருதங்கேத்தி குத்திகள்லாம் அமைத்து ரொம்ப அழகாக செய்திருக்கிறார்கள். முதலாவது இப்போ அந்த வர்ணத்தை பாடிவிட்டு பிறகு அப்பப்பொழுது பாடும்பொழுது அதனோட விசேஷங்களை அந்த சிம்மநந்திர பல்லவி தில்லானா சொல்கட்டுகள் ராக மாளிகை இதை பற்றி வரும்போது அப்பப்பொழுது சொல்லுகிறேன் கொஞ்சம். சரண் பகமா லில்லி யூ நதி நீ தாரி ப
இந்த வரலாற்றுடைய பெருமையை நீங்கள் பாடு கேட்கும்போது இப்படியும் பண்ணியிருக்காளா இப்படியும் முடியுமான்னு நமக்கு தோன்றது. வரம் பண்ணுமா பெரிய பள்ளி கோபாலையெல்லாம் மாவித்வான்கள் இருந்திருக்கா, இது ஒரு பிளான். இப்படி ரொம்ப சொர சாகித்யத்தை வச்சு சொரஸ்தார பதவரணமாக இப்படி பண்ணியிருக்கிறார்கள், ரொம்ப அழகாக இருக்கிறது. அதுக்காக ராமசாமி சிவரமே இல்லை நான் விட முடியாது மாவித்தலாரை பற்றி பேசுகிறபோது, அதனால் அவள் ஒன்றரை நடுவில் இப்போ பாடி காமிச்சு. அடுத்ததாக சிவன் வாழ், அவள் சிவன் வாழ்லே பெரு விபூதி திருமண்டம் போட்டுக்கொண்டே எப்பொழுதும் பூஜை வைசூரியம் போக்குவரத்து சுவாமி சுவாமி தரிசனம் இல்லாத ஒன்றும் செய்ய மாட்டார்கள். தவிர சட்டை போட்டுக்கிறதே கிடையாது கச்சேரியில்வா. சாயந்தரம் கச்சேரி பண்ணார்கள், 4 மணிலேருந்து ஆரம்பித்து 6 மணி வரலேருந்து தான் கச்சேரி. உடனே நம்ம பார்வதி பதையே புண்டரீகம் போட்டுவிடுவார்கள், வேட்டு வேந்துருந்துவார்கள். வேந்துட்டு சந்தியாவந்தரம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாடுவார்களாம். ஆமாம், அவள் அப்படி வச்சிருந்தார்கள். அது தவிர அவள் எப்பொழுதும் 2-4 கச்சேரிக்கு பேசுகிற வழக்கம். எங்கள் ஊரில் வராத வித்வான்கள் கிடையாது, அதுதான் அங்கே உள்ள விசேஷம். எங்கள் ஊர் கொஞ்சம் தனிக்காலெலாம் இருக்கப்பட்ட ஊரோ, அவள் எங்கள் ஊரில் இதுவரையும் வராத வித்வான்கள் கிடையாது. அவர் மாவட்டத்தில் பற்றி விடாத கஷ்டப்பாவும் என்கிட்ட சொல்லியிருக்கார், முகன சுப்பண்ணா சொல்லியிருக்கார், இன்னும் நம்ம ஊரில் இருந்த வித்வான்கள்லாம் பகு பேர் சொல்லியிருக்கார்கள். இப்பொழுது அந்த இப்பொழுது சமஸ்கிருதத்தில் ஆதி பிராசம் அந்திய பிராசம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க முடியாகவும் ஒரு ரூபகதாரத்தில் குருஸ்துதின்னு சொல்லி ஆச்சாரியாவை பற்றி பண்ணியிருக்கார். அதில் ஒரு சிட்டஸ்வரம் பண்ணியிருக்கிறார்கள், இவ்வளவு வினயமாக பண்ணியிருக்காளே. அப்போது ஏதோ தொட்டாட்டெல்லாம் சமத்துவமாக சமத்துக்கு சமம் சமத்துக்கு சமம் புத்தகத்தில் சுரப்படுத்தி போடுறாப்பில் இல்லாமல் இவ்வளோ வினயமாக பண்ணியிருக்கிறார்களே, எவ்வளோ வினயம் பற்றி இவ்வளோ வின்யாசம் சுர வின்யாசங்கள் எவ்வளோ சுர காம்பினேஷன்ஸு அப்படின்னு உங்களுக்கு நன்றாக தெரிய வரும். இப்போது நாகசுராளி ராகம் ரூபகதாளம்தான். Na 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 na
போலியா இந்த கேட்ல இல்லை, இது ஒரிஜினல் இருக்கு. தனி வரணப்பட்டேன் எத்தனை கேட்டும் நாகசுரால இருக்கு, இது தனியாக தோன்றுகிறது. சாசங்கர
மாவட்டலார் இவர் பாட்டனார் மாவட்டலார் ராதாகிருஷ்ணன் வாய்ச்சார் ஒரு பேர் என்ன இங்கே வாய்ச்சிட்டே இருப்போம் இவர் பாட்டனார் மாவட்டலாருக்கு அடிக்க வாய்ச்சல் லால் ஊடி ராதாகிருஷ்ணய்யர் ஒரு பேரர் நாலு சொல்லுவோம் அப்படி அந்த அந்த ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால அவரை சொல்ல முடியாச்சு அடுத்ததாக இந்த ராக மாளிகை மேல ராக மாளிகைன்னு செய்திருக்கிறார்கள் அது சாஸ்வதமான ஒரு விஷயம் அது ஒன்றும் அழிக்க முடியாது இல்லை அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார்கள் விவாதஸ்வரங்களில் ஜாஸ்தி போயிருங்க நினைக்கிறாமல் ரொம்ப தந்திரமாக தப்பித்து ரொம்ப தந்திரமாக அதை காட்டி கொடுக்காமல் ரொம்ப அழகாக செய்திருக்கிறார் காதுக்கு நல்லா இருக்க முடியாதவே நாம் பாடுறதுலாம் ஏதாவது உரிமை முடிஞ்சு அவா செய்திருக்க சரியா இருக்கு அது காது காக்க முடியாது இருக்க முடிஞ்சு அவா செய்திருக்கிறது ரொம்ப தந்திரமாக வச்சிருக்கார் அந்த சுரங்களை காட்டி கொடுக்காமல் அங்கே மறைச்சி ஒழிச்சு அப்படிலாம் பண்ணியிருக்காரு இப்பொழுது அந்த அந்த ராக மாளிகையில் பெரிய விசேஷம் இந்த 72 ராகமும் 72 வர்ண மட்டும் தாதுக்கள் ஒன்றை போல ஒன்று இருக்குமான்னு துளியாவது வர்றான்னு பார்த்தா வரல அதுதான் ஆச்சரியம் ஒரு வர்ண மட்டும் போல ஒன்று கிடையாது அங்கே தோழி வர்ண மட்டும் இப்படி இருந்ததே இங்கே இது ராகவர்த்தனைக்கு இப்படி இருக்குமோ அந்த மாதிரி துளி வர்றதோ ஏதாவது துளி கூட சந்தேகப்படுமே வர்ணமட்டே வேற இவ்வளோ வர்ணமட்டும் எங்கே இருந்தவாளுக்கு கல்பனை தோன்றிச்சு செய்திருக்கிறார்கள் ரொம்ப அது அபாரமான அவ சக்தி அவளுக்கு தெய்வீகம் அது தவிர சிட்டா சுரங்களை பாருங்கள் ஒரு சுரம் போல ஒரு சுரம் இல்லை 72 வவர அதை கவனித்தால் தான் தெரியும் ஒரு சுரம் போல ஒரு சுரம் கிடையாது 72 சிட்டா சுரங்களும் 72 மாதிரியாக இருக்கு சர்வலுகுத்தான் அத்தனையும் அதிலையும் ரொம்ப கொஞ்சம் விநியாசமாகும் ரொம்ப அழகாக செய்திருக்கிறார்கள் அதை கவனிக்கும் பொழுது இவ்வளவு கல்பனை 72 தினசார ஒரு மாதிரியாக சுரம் எப்படி செய்தார்களோ ஒன்று ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்லையா இருக்கு அதெல்லாம் பிரமிக்கிறது பார்த்தா போறோம்னு சொல்லுவதற்கு இல்லை அதில் மகாவிட்லாயர்வர்கள் ஒவ்வொரு ராகத்துக்கும் ரெண்டாவது சுரம் அதே ராகத்தில் செய்திருக்கிறார்கள் அது மேனஸ்கிரிப்டே இருக்குப்போம் அச்சு கொடுத்துருக்கும் இப்போ பின்னாடி ராமசாமி சிவன் என்ன பண்ணியிருக்கார் முதல்ல பாடிய ராகத்தில் அரை ஆவர்த்தனமும் ரெண்டாவது ஆவர்த்தனத்தில் முதல்ல பாடிய ராகத்தில் அரை ஆவர்த்தனமும் பின்னாடி வரப்போர் ராகத்தில் அரை ஆவர்த்தனமும் ராமசாமி சிவனுடைய கல்பனை இது செய்திருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் அவர் செய்தது அது ரெண்டாவத்தில் அப்படியே செய்தது அப்படியே இருக்குது இப்போ உமையார் சாமியார் கைப்பட வீதியில் கிடையாச்சும் இருக்கு ரொம்ப ஜீரணமாக இருக்குது இது இப்படி இருக்கு இது ஆறா செய்திருப்பாடுகள் கடைங்கிறதா 100 வருஷம் ஆயிருக்கும் இந்த சுரங்கள் அந்த அமைப்புக்கு தகுந்தாற் போல் ஒவ்வொன்றும் அங்கே பொருத்தம் வச்சு எடுத்திருக்காளே அந்த சுர பொருத்தம் அந்த ராகத்துக்கு தகுந்தபடி அது அந்த ராகத்துக்கு தகுந்தபடி சுரங்கள் சிட்டா சுரங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இல்லாமல் அந்த பொருத்தம் ரொம்ப அழகாக செய்திருக்கிறார்கள் அதனுடைய விமர்சை எல்லாம் பாடுறவோ பாடும்பொழுதோ அதை பார்க்கும்பொழுதோ கவனித்து நல்லா மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே பார்க்க பார்க்க அதனுடைய விசேஷங்கள்லாம் புலப்படுகிறது இப்பொழுது எல்லா ராக மாளிகையும் பாடுறதுனா 2 மணி டைம் ஆகும் 2 மணி அவகாசம் ஆகும் ஆகையினால இப்போ என்னோட பாடுறவா எல்லாருக்கும் இந்த 72 வரும் ஒரு சக்கரத்துக்கு ஒரு ராகமாக நான் பாடி 12 ராகம் பாடிக்கிறேன் போதும் ஒரு சக்கரத்துக்கு ஒரு ராகம் 12 ராகம் இதில் இன்னொரு விசேஷம் இது ஸ்ரீராகத்தில் முதலத்தில் எடுத்திருக்கிறார் கவனியங்கள் இது ஸ்ரீராகத்தில் எடுத்திருக்கிறது எதற்கு ஸ்ரீராகத்திலேயே முடிச்சிருக்கிறது எதற்கு 2 சக்கரத்துக்கு ஒரு தடவை அரையாவத்தில் ஸ்ரீராகம் வர்றது உடனே பிரணதார்த்த இடம் எடுக்கணும் ஸ்ரீராகத்தில் ஸ்ரீராகம் ரொம்ப மங்களகரமான ராகம் சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியது ஆகையினால இதில் ஏதாவது கொஞ்சம் மின்ன பின்ன தப்பு தூரமாக விவாத தோஷங்கள் வந்து பாடினாலும் கூட அது தோஷ நிவர்த்தியாகட்டும்னு அவர்கிட்ட புத்தியில் போயிடுச்சு வர ஆகத்தை செய்யப்படாதான் ஸ்ரீராகத்தில் வச்சுருக்கார்கள் ஸ்ரீராகம் எடுத்தோன்னு காதுக்கு பயிற்சியில் பேஸ்டாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி போல் அந்த ஸ்ரீராகத்தில் முதல்ல வச்சுருக்கார்கள் அந்த ஒரு 2 சக்கரம் ஆனோடனே கடைசியில் அரை ஆபத்தம் ஸ்ரீராகத்தை கொண்டு விட்டுருக்கார்கள் அதோடு போகட்டும் ஏதாவது தோஷம் இருந்தாலும் வர அப்படின்னு அங்கே ஆரம்பித்து மறுபடியும் பிரதானத்தை எடுத்து பாடுறேன் இவ்வளவு ரொம்ப இதுதான் என்னோடய உத்தேசம் ஸ்ரீராகத்தில் வச்சுருக்கிறது இதுதான் தவிர அதில் ஒரு சுற்றுச்சூழல் ஸ்ரீராகத்திலேயே பண்ணியிருக்கிறார்களே எப்படி இருக்கு பாருங்கள் அது தவிர அந்த சொல்கட்டு ஒன்று செய்திருக்கிறார்களே
ரெண்டாவசனம். இந்த சொல் கட்டு இதோ நந்திகேஸ்வரர் மிருதங்க வாசிச்சா அப்படி தான் இருக்குமோ சொல்றது. அந்த சொல்கட்டு மிருதங்க சொல்ல தவிர வேற ஒரு கட்டம் டோலுக்கு போக்குவரத்து கெஞ்சினா இந்த சொல்கள் சொல்லிக்கூட இல்லை தென்படலை வரல வராது. அவளுக்கு அந்த சொல்கட்டுடைய கல்பனை தோல் இருக்கு. இப்படி தான் நந்திகேஸ்வரன் வாசிச்சுட்டு போகிறோம். நமக்கு தோன்றது சொல்கட்டை பார்க்குறோம். இப்போ நமக்கு பாடி கேட்குறது எங்கள் கேட்பு உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளோ அழகான சொல்கட்டு பிரபந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சிட்டாசுரம் முதல்ல வாசலில் இருக்கிற சுவாமி பேரில் கணபதியை அப்புறம் தோத்திரம் இது அனுமதி காட்டுக்கிட்டு எல்லாம் ரொம்ப அழகாக செய்திருக்கிறார்கள். சாகித்யம் சுமாராக நல்லா இருக்குது. சமஸ்கிருதம் தான் முழுக்க சாகித்யம். அதை அதில் வச்சுருக்கிறது பூரா ஒவ்வொன்றும் ராகம் மாறி போகும்போது படித்து படிச்சு நல்லா தெரிய முடியாது வச்சுருக்காங்க. எந்த சுரம் அந்த ராகத்துக்கு ரொம்ப பிராதானமாக அதை நல்லா குத்தி காட்டி தெரிய முடியாத பண்ணி பாடிட்டுருக்காங்க. வரமாட்டேன் அதை நல்லா காட்டி கொடுத்து பாடிட்டுருக்காங்க. இல்லாமல் ராக வித்தியாசம் தெரியாது. அதற்காக இப்பொழுது கொஞ்சம் அந்த ஒரு 12 சக்கரத்துக்கு 12 ராகம் முதல் சக்கரமும் கடைசி ராகமும் உண்டு. பாக்கி மத்தியில் எல்லாம் மத்தியில் மத்தியில் கொஞ்சம் பிரணதார்த்திகர பிரபோபுரே பிரணதார்த்திகர பிரபோபுரே ிய கிருபாலய கனகாய ரமய
pada 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 nida 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 pada 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 nida nida Dalida, 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 d
vidavama gopavali pita vadana rasika gopavali pana sundara sadanga chadvida Rasika priya
भक्तपदाल रसिका प्रिया यकपदानन्दं मम देहि यकपदानन्दं मम देहि அடுத்ததாக அவர் இந்த சம்மந்தன தாளம்ங்கிறது இந்த தேசிய தாளங்கள்னு சொல்லப்படும் 108 தாளம் சொல்லுவா அது தேசிய தாளம்னு பேர் எல்லா தாளத்தோட ரொம்ப பெருசு ரொம்ப நீட்டு அங்கங்களும் ஜாஸ்தி 18 விதமான அங்கங்கள் இதில் வருது அனுசரத்தை தவிர பாக்கியெல்லாம் வரும் விருதம் லகு குரு புலிதம் காக்கபாதம் எல்லாம் இதில் வரும் இது திருப்பி திருப்பி ஜாக்கிரதையாக ஞாபகத்தோடு 18 விதமான அங்கங்கள் வரலாம் ஞாபகத்தோடு போட்டு வரணும் துளி ஞாபகம் தவறினாலும் போனது தான் மறுபடியும் அடியிலேருந்து திருப்ப வேண்டியது நடுவிலேருந்து மத்தியில் ஒன்றும் பண்ண முடியாது பாடுற போதும் சரி நடுவில் ஏதாவது கோளையில் போச்சுன்னா மறுபடியும் அதை அடியிலேருந்து வர வேண்டியதான் ஆகையினால இவ்வளோ பெரிய தாளங்கள்லாம் வா பள்ளி வர தில்லானா வர செய்திருக்கிறார்களே என்னென்று சொல்லுவது அவளுடைய ஒரு மகிமை இதெல்லாம் அங்கே அவள் அப்போவே பாடியிருப்பான் ராஜாங்கங்களில் ஒரு இங்கே ராமநாதபுரம் தெருவில் தொட்டு நடுக அவெல்லாம் பாடியிருப்பான் ஆயிலும் திருநாள் அவெல்லாம் கேட்டிருப்பா அப்போவே அதனால் இந்த செம்மநந்தன் தாளம்ங்கிறது இது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சாரமாக அநேக வித்வாங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அநேகம் பேருக்கு எனக்கு இந்த தாளத்தை முதல்ல சொல்லிக் கொடுத்தது ஒரு 55 வருஷம் முன்னாடி திருமருகன் நடேசனுக்கு தவுள் வாய்ச்சி அமாசத்தில் கண்டு சாமி பிள்ளை அவர் தான் அந்த தாளத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அதுக்கு ஒரு சொல் கட்டு அது தாளம் அப்போவே கொண்டு இவ்வளோ சாதகம் பண்ணி இவ்வளோ ஞாபகத்தில் எனக்கு தாளம் பண்ணி இப்போவும் தவறு போடுறாப்புல இருக்கு அப்படி அவ்வளோ இடஞ்சப்படுறது தவறு போடுவோம் தவறையும் போடுறோம் இப்போ டச்சில் இல்லை
நான் இந்த பள்ளியில் இங்கே பாடி அகாடமி சதஸில் பாடியிருக்கேன். 52 18 வருஷம் ஆகுது. இப்போ நினச்சி பார்த்து ரொம்பவும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு அப்போ நான் பாடினது எப்படி பாடலைங்கிறத சொல்கிறேன். இந்த காலங்கள் ஏற்கனவே அனைவரும் பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம திருவிழம்புள்ள பிரதோஷிருக்காள் சுப்பிரமணிய பிள்ளை நடராசந்திர பிள்ளைவா அவர் தாப்பனார் சாமநாத பிள்ளைன்னு மகாவித்வான். அவர் அடிக்கடி எங்கிட்ட எங்கள் ஊருக்கு வருவார். ரொம்ப எங்கிட்ட பிரியம். அப்படியே பேசிகிட்டு இருக்கிற போது இந்த தாளம் சொல்லுப்பட்டோட அவர் சொல்லு வரையாது. அப்படி ஒரு துருட்டியம் பரதம் பரதசாஸ்திரம் தெரிவாளுக்கெல்லாம் அநேகம் பேருக்கு தெரிஞ்சிருந்தது என்று தெரியுது. இப்போ அவர் இந்த தாளத்தை இதை பார்க்குதோ அப்படின்னு ஒரு நிமிஷம் அந்த தாளத்தை சொல்கட்ட சொல்லி தாளம் மூணு காலம் போட்டார். தாளத்தை முத காலம் போட்டு சொல்கட்ட மூணு தரம் சொன்னேன். ஒரு செகண்டில் 2 நிமிஷத்தில் 7 வயசு 75 இருக்கும். அப்போ அவருக்கு கூடவே இருக்கும். அந்த வயசில் அவங்க சொன்னார் மலைச்சு போக முடியாது. இப்படியெல்லாம் அவர் சாதிச்சிருக்காள். அவர் நாகேஸ்வரர் வாதிக்கிறவர். அவருக்கு எழுதுக்கு வேணும்னு சொல்லலை. இந்த மாதிரிலாம் யோகியதை சம்பாதிச்சிருக்கிறார்கள். இந்த மாதிரி யோகியதை அவர்கள் எல்லாரும் பண்ணியிருக்கிறார்கள், சம்பாதிச்சிருக்கிறார்கள். சொல்கட்ட சொல்லி மூணு தரம் தாளம் தாளம் மூணு தரம் போட்டார். தாளத்தை ஒரு தரம் போட்டு சொல்கட்ட மூணு தரம் சொன்னார். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே செய்துட்டார். பாருங்கள் இதை அப்படின்னு உடனே செய்துட்டார். அவ்வளோ ரெடி மேலே இருந்தது. நான் செய்கிறதா இவ்வளோ சாதிக்க வேண்டியிருக்கேன். இந்த பல்லவியில் அவள் சாகித்யம்லாம் கேட்பாளே சமுத்திரத்தில் இருந்தாலும் ரொம்ப உயர்த்தியால் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சேகரி சிவகாமசுந்தரி சிம்மவாகினி சேவக மணிமாலினி காபாலினி இப்படி தான் சாகித்யம். இப்படியே தான் எல்லாம் வாயில் சொல்கிறதுக்கு ருச்சியாகவும் இருக்க முடியாது. அம்பாளை பற்றி அப்படியே பண்ணியிருக்கேன். சாகித்யமாக பாடியெல்லாம் தான் சாகித்யம் வருது. சாகித்யம் தனியாக சொல்கிறேன்னா ஒரு மாட்டேங்கிறது. அது வருஷம் மணிமாலினி காபாலினி வர சூழ்நிலை இப்படி பதங்கள் ஏற்கனவே 1952 சாம்பசிவர் பிரசர் பண்ணும் போது தான் வீணை சாம்பசிவர் பிரசர் பண்ணும் போது தான் நான் பாடியில் ஞாபகம் பார்க்குறேன் பார்த்தேன். இப்போது அப்பொழுது கொஞ்சம் தெம்பாக இருந்தது. கொஞ்சம் சாதிக்க முடிஞ்சது. புத்தியும் வேலை செய்தது. இப்போ புத்தி செய்கிறதும் குறைவு, புத்தி வேலை செய்கிறதும் குறைவு, சரியத்துலேயும் தெம்பு குறைவு. அதனால் இந்த அளவுக்கு நான் உங்கள் நீங்கள்லாம் கொடுக்குற உற்சாகத்தால் ஏதோ உட்கார்ந்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. என்னால் செய்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள்லாம் சதசீனர்கள் எல்லாரும் வித்வாங்களே, எல்லாரும் ஞானத்தார்கள், எல்லாரும் தகுந்த மனுஷர்கள். இப்போ இருக்கிற சதசு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இது எனக்கு கிடைச்சதை பற்றி என்னோடய லைஃப்லேயே பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக வேறு எனக்கு ஒன்றும் வண்டி இல்லை. எல்லாமே என்னோடய ஆசை பூர்த்தி ஆகிவிட்டது. அப்போ இருக்கிற சதசு ராஜ சதசு ஆகினால வித்வான்கள் சதசு. அந்த காலத்தில் பல்லவி 4 கலை சவுக்கம் தான் போடணும். ஒரு மாத்திரைக்கு 4 அட்சரம் அந்த தேசிய தாளத்தில். அட்சரம் அட்சரமும் ஒரு தாய் தாளத்தெல்லாம் போட்டால் 2 மாத்திரை காலம் அது. அந்த கணக்குப்படி ஒரு மாத்திரைக்கு 2 அட்சர அது 4 அட்சர காலம். 4 அட்சரத்துக்கு 1 மாத்திரை ஆகக்கூடிய அந்த தாளம் 32 மாத்திரைகள் கொண்டது. 32 மாத்திரை என்றால் 128 அட்சரங்கள் ஆறுது மொத்தம். எப்போ செவுடியில் இப்படி சொல்லிட்டாலும் அப்போ 4 கலை தான் போடணும்னு ஆகிட்டு. அந்த தாளத்தை போட்டு பார்க்கணும். சீக்கிரமாக ஒருவன போட்டு காமித்திவானா செய்யலாமல் ஒழிஞ்சு பாட வேண்டியது அந்த தாளத்தை அப்படி தான் பாடணும். இதை நான் கணிசாப் பிள்ளை எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். பிற்பாடு இந்த தாளத்தை வச்சு நிலம் விட்டுறது தாள மாத்திரம் தெரிஞ்சு நிலம் விட்டுறது. இதில் ஏதோ மாவட்டவாள் செய்திருக்காள்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அவர் பிள்ளைகளை கேட்டேன். அவர் பிள்ளைகள் தனக்கு வராதுன்னு விட்டார். உண்மை அவர் சாமிநாயகிட்டே அவள் அப்பாவுக்கு தான் அவர் தெரியுது, எங்களுக்கு தெரியாதுன்னு விட்டார். நான் 4-5 தினங்கள் போய் கும்பகோணத்தில் இருந்து அந்த பெரியவர் உமையாளபுர சாமிநாயகரிடம் இந்த தில்லானாவும் இந்த பல்லவியும் தெரிந்து கொண்டேன். இது அப்பவும் சொல்லியிருக்கேன். அப்பவும் ஏதான் சொல்லியிருக்கேன். அவர் பிரியமாக எனக்கு வாசப்படியிலே என்னங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார். தண்ணியிலே உட்காந்து முடியல பாடி பாடி காமிச்சார். இப்பொழுது அந்த பல்லவி அவள் எப்படி பாடியிருப்பாள்னு நமக்கு தெரியாது. நமக்கு புத்திக்கு தோன்ற ஆனால் செய்திருக்கிறத பார்த்தா ரொம்ப பெரிய காரியம். ரொம்ப அழகாக செய்திருக்காள். தாளத்தை கையை விட்டு பிடுங்க முடியா பண்ணலை. அந்த மாதிரி இருக்காது. சௌக்கியம் சௌக்கியமாக எல்லாம் தில்லானாவும் அதை விட சௌக்கியம். அப்படி தில்லானா அப்படி ராகம் சாயோட தில்லானா அதுக்கு கடைசியில் தீர்மானம் ஒன்றும் ரொம்ப சௌக்கியமாக செய்திருக்கிறார்கள். கைத்தாளத்தை விடுவார். எல்லாரும் பாடின்னு வரலாம், போட்டுன்னு வரலாம், போட்டுன்னு வரலாம், சர்வருக்கு போட்டுலாம் வந்தால் சரியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் செய்திருக்கிறார்கள்.
இந்த பல்லவியை நான் முன்தடவை பாடும்பொழுது சாதாரணமாக நாளைகளை தவிர்த்து போட்டு பாடி அப்பவும் நம்ம இந்த நம்ம லால் ஒரு ஜெயராமன் தான் வாய்ச்சது அந்த பரம்பரை மாவட்டம் இருக்கு வாய்ச்சு பரம்பரை சிவராமன் நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய வித்வான் நல்ல யோகியதை நல்லா வாசிக்கிறார் இப்பொழுது அந்த பல்லவியை பாடி அனுபவமும் பாடியில அனைவரும் பேருக்கு பொது ஜலங்களுக்கு அனுபவம்லாம் தெரியுது சாய காலத்தை முதல் காலம் போட்டுக்கொண்டு சாகித்யத்தையும் மூணு காலம் பாடுகிறேன் பிற்பாடு ரிவர்ஸ் ஆர்டர் விலோமம்ங்கிறது காலத்தை போட்டுக்கொண்டு ரிவர்ஸ் ஆர்டரில் மூணாம் காலம் ரெண்டாம் காலம் முதல் காலம் அப்படி வரும் அந்த ஆர்டர் பாடு பிற்பாடு பிரதிலோமம் முதல் காலம் சாகித்யம் போட்டுக்கொண்டு மூணு காலம் கையில் காலத்தை போட்டு காட்டினேன் அப்போ பாடுவோம் இதெல்லாம் ரெக்கார்டில் எழுதி வச்சிருக்கிறார்கள் அப்பப்போ எழுதி எல்லா ஜட்டலில் இருக்கு எழுதியிருக்காரு இது தவிர இன்னொரு ஃபீட்டும் செய்யணும்னு நினச்சேன் ஒரு கையில் முதல் காலம் தாளம் போட்டுக்கொண்டு இந்த சிம்மநந்தன் தாளத்தை ஏனாமெல்லாம் ஞாபகம் இருக்கும் இந்த கையில் ரெண்டாம் காலம் மூணாம் காலம் தாளம் போட்டுக்கொண்டு வாயில் பாட்டு இதே பயணம் சுப்ரம் புள்ள வேண்டாம் எல்லாத்துக்குன்னு சொன்னார் அந்த சமயம் வேகம் தாங்களே பாடுவிட்டேன் ஒரு பாய் அவ்வளோ எழுதிக்குங்க அது அப்படி இல்லை அந்த சமயம் அதை எப்படியோ பாடிவிட்டேன் கூட கேட்டவர் இருக்கார் தெரியும் ஒரு கையில் முதல் கால தாளம் இன்னொரு கையில் ரெண்டாம் காலம் மூணாம் காலம் தாளம் வாயில் பாட்டு இப்படி ரொம்ப சிரமம் அது ஒரு தடவை அப்படி வர்றதுக்குள்ளே இங்கேயோ கொண்டு போடணும் அவ்வளவு முதுகில் ஆறு பழையில அரைஞ்சாலும் குத்திலாலும் விடலாம் தெரியாது புத்தி அப்படி இருக்கும் இல்லை அவ்வளவு அதில் செலவழிக்க வேண்டிய விஷயம் இப்போ அவ்வளோ என்னால் செய்யறதுக்கு பாடியிருக்கேன் அது ரெக்கார்டில் எழுதப்பட்டிருக்கிறது ரெக்கார்டாகிருக்கு அவ்வளோ சொல்ல முடியும் அவ்வளோ என்னால் இப்போ செய்யறதுக்கு முடியாது நான் அனுபவம் மாத்திரம் பாடிக்கிறேன் ஓரளவு அதில் கொஞ்சம் ஒரு ஆபத்தில் நிறுவல் பாடுறதுக்கு அடைக்கணுமே தாளத்தை அதுக்கே சிரமம் இப்போ எனக்கு காலத்தில் இவ்வளோ அச்சரங்களையும் அடைக்கணுமே ஒரு ஆபத்தில் நிறவல் ஸ்வரமும் ஒரு ஆபத்தும் அடைக்கணுமே அதனால் சிரமமானதுனால ஒரு அனுபவம் மாத்திரம் பாடி காமிச்சு கொஞ்சம் நிறவல் பண்ணி கொஞ்சம் ஸ்வரம் பாடி நம்ம ஜெயராமனை வாசிக்க சொல்லி அப்படி மெதுவாக வாசிப்பார் அதை செய்ய சொல்கிறேன் முடிஞ்சவரையிலையும் செய்கிறேன் இதுதான் இந்த பள்ளிகளுடைய விஷயம் சமத்திலிருந்து தான் எடுப்பு அப்புறமும் எடுப்பு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் என்னால் என்னால் இப்போ முடியாது இப்போது சமங்கெடுப்புலையே பாடுறேன் இப்போது சமங்கெடுப்புலையே பாடுகிறேன் தெரியல நான் பாடுறபோது அதை பற்றி சொல்கிறேன் அப்புறம் முதலில் கல்லூர் சாஹிப் பிள்ளை எனக்கு சொல்கட்டோட சொன்னேன் அந்த தாளத்தை போட்டு காட்டுகிறேன் அந்த சொல்கட்டோட சாதாரண மத்திய காலம் அப்பளம் சவுக்கத்தில் பல தா தி த க தி த த தில் தை த த டிம் டிம் டி ஜே கு த ஜே கு தா கு ஜ ந கு தா ட ந கு ஜ ந கு தா தா ஹத்த ஜம் தரி தக்க தஜிங்கில் தோம் தாள முடியும் கடைசியில் காக்க பாதம் சகல அங்கங்களும் இருக்கு இப்பொழுது சமத்திலேருந்து ஆரம்பித்து சமத்திலேருந்து பாடுகிறேன் இது நான் உண்டி தான் பண்ணேன் இவாள் புத்தாசியை நான் எதிர்பார்க்க முடியாது இப்போ அதனால் சிரமம் இருந்தாலும் நம்ம ஜெயராமனுடைய ஒத்தாசையை வச்சுக்கிட்டு பாடுறேன் இவா ரெண்டு பேரும் ஒத்தாசை பண்ணுவாங்க இவாள் பின்னாடி போப்போ பாடுவா இப்பொழுது அவளுக்கு வராது வராது ஏ சொல்ல வேண்டியதுதானே
Kari, she.
Ah, 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 ah.
Yeah.
Maga, 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 maga
Thank you.
செல்லாரா, சாகித்யம் பகுருச்சியான சாகித்யம். பரமசிவனை பற்றியும் அந்த சிவபரந்தான் அந்த கடைசியில் சொல் கட்டி சேர்த்துருக்கிறார்களே, ரொம்ப காதுக்கு இன்பமாக இருக்க முடியாத அந்த ராக மாளிகையில் இருக்க இந்த மாதிரி இருப்பது போல கடைசியில் ஒரு தீர்மானமும் வச்சிருக்கிறார்கள். நான் சொல் கேட்டேன், ஏதோ நாராயண சாபா வாசிப்பான்னு சொல்லுவான், அந்த மாதிரி தானோ நம்ம இது எப்படியோ அந்த காலத்தில் அவரும் நாராயண சாப்பா சாதிங்கிட்ட பாடுவா வாசிப்பான்னு சொல்லுவா, அதில் அந்திகேஸ்வர் வாசிப்பாவே வச்சுக்குவோம் அப்படி இருக்கு சொல்லுவோம். நாம் காட்டுறதும் இல்லை, ஒரு இமேஜினேஷன் அவ்வளோ. அதனால் ரெண்டு பேரும் சாய்த்து ரெண்டு பேரும் Gauri Naya, Dana Shubha Dayaka, Kamalaka Sayaka, Kalakala Shula Kala Ganga Radapura, Ganga Jarapamala, Kalakanda Rasundara Mandira, Kayaka கனக சபால கனக கமல சூல கதங்க கஜமா
இப்போ பண்ணி காட்டினது ரொம்ப சிரமமான காரியம் அது அது வருஷ கணக்காக பண்ணால் கூட புரியாது அதை பற்றி சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சின்னவா ரொம்ப பெரியவா அதனால் நான் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயரவாளை பேச சொல்லி கேட்டுக்கிறேன் நான் தலைவர் அவர்களே மாக்ஷ்மை திங்கி மகாராஜா மகாராணி அவர்களே வித்வான்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்னைக்கு ரொம்ப விசேஷமான சம்பவம் இது டாக்டர் ராகவன் அவர்கள் பெரிய வித்வான் நிறைய படித்த அறிவாளி இந்த அகாடமி பண்ணின பாக்கியத்தில் அது ஒன்று ராகவனை இந்த அகாடமியில் ஸ்வீகரிச்சுக்கின்றது ரொம்ப பெரிய பாக்கியம் அதே மாதிரி இந்த அகாடமி காலேஜுக்கு பிரின்சிபலாக நமது சங்கீத கலாநிதி முடிகொண்டான் முங்கட்ராமையர் அவர்கள் இருப்பது அகாடமிக்கு பெரிய கௌரவம் வித்வத் ஜனங்களுக்கெல்லாம் பெரிய கௌரவம் பழைய தலைமுறையைச் சேர்ந்த பெரிய வித்வானவர் வாஸ்தவமாக வித்வான்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கணுமான அவர்தான் அதுக்கு அருகதேன்னு கூட துணிஞ்சு சொல்லலாம் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வெங்கட்ராமையர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதையர் அவர்களை பெரிய வித்வான்னு அவரோ ப்ரைஸ் பண்ணினாலாம் என்ன நல்ல காயகன்னு ஒன்னா சொல்லுங்கோ வித்வான் பூச்சி சீனிவாசிங்கிறதான்னு சொன்னாராம் ஒரு பெரிய சதஸில் அந்த மாதிரி வித்வான்களுக்கெல்லாம் வித்வான் இன்னைக்கு அவர் செய்திருக்கிற செய்கையை எவ்வளவு பாராட்டினாலும் போராது இந்த மாதிரி அநேகமாக வித்வத் ஜனங்கள்லாம் இந்த தலைமுறையில் சங்கீதத்தை படித்து நன்னா பாடுறதுக்கு வந்த உடனே அவாவா சம்பாத்தியத்துக்கு அங்கங்கே அலைஞ்சுட்டுருக்கிற நிலைமையில வேற ஒன்றையும் சிந்திக்கிறதுக்கு முடியாத நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கா இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய காரியம்தான் அதில் நானும் சேர்ந்தவன் தான் ஆனால் வெங்கட்ராமையர் அவர்களை நான் சின்ன பிராயமாக இருக்கும்போது எனக்கு அவரை தெரியும் அவருக்கு எனக்கு என்ன தெரியும் நாங்கள்லாம் ஒரு 18 கிராம குரூப்பில் சேர்ந்தவாள் பெரிய உழைப்பாளி பணத்தை கருதாமல் கலையை விருத்தி பண்ணிக்கணும் அந்த கலையில் என்ன அபூதமான காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும்ங்கிறத எல்லாத்தையும் தோண்டி துருவி பார்த்து எடுத்து செய்து கொண்டு வர ஒரு பெரிய வித்வான் அவர் இன்னைக்கு இந்த ராகவன் அவர்களுடைய சத்யப்த பூர்த்தி ஸ்மாரகமான இந்த தினத்தில் மகாவித்யநாத சிவன்வாளுடைய ஒரு பெரிய பெருமை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இன்னைக்கு அவர்களால் செய்யப்பட்ட
இந்த சிம்மநந்தன தாள பல்லவி, இந்த சிம்மநந்தன தில்லானா இதெல்லாத்தையும் பாடி காட்டி பிரதர்சனம் பண்ணினத்துக்கு அவருக்கு என்ன செய்தாலும் போதாது. அவ்வளவு பெரிய காரியம் இது. ஹிமயமலை மேல ஏறிட்டு வந்துட்டா, சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்துட்டா, அது கூட போயிட்டு வந்துடலாம். இதெல்லாம் செய்யறது ரொம்ப சிரமமான காரியம். வாஸ்தவமா நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா அவளுக்கு அவருக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய வித்வானே வித்வத் ஜனங்கள் எல்லாரும், ரசிக பெருமக்கள் எல்லாரும் ரொம்ப பாராட்டி, அவர் ரொம்ப நாள் ஆயுசோட இருந்து இந்த மாதிரி காரியங்களை இன்னும் அநேக இளம் தலைமுறைகளுக்கு சொல்லி வச்சு செய்யணும்னுட்டு நான் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த இதில் பங்கு கொண்ட ஜெயராமன் அவர்களை, அவருடைய புத்தியை பற்றி நான் சொல்லணுமானாக்க நெருப்புன்னு சொல்லுவா சில பேர். அந்த மாதிரி ஒரு புத்தி அவர். யார் எதை செய்தாலும் உடனே அதை செய்து போடுறது செய்து, அது மாத்திரம் இல்லை தனக்கு தன்னாலேயும் இன்னென்ன செய்ய முடியும்னு காமிக்கப்பட்ட ஒரு பெரிய புத்திசாலியாக. அஞ்சு தலைமுறையாக வயலின் வித்வான்களவா அதை ரொம்ப அழகாக அனாயாசமாக செய்தார். அவருக்கு நான் செய்யக்கூடியது என்னன்னா, ரெண்டு வெள்ளிக்கிழமைக்காவது தெரியுங்கிற முறையில் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறேன் நான். அதே மாதிரி சிவராமன் உமையாள்புரம், உமையாள்புரம்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், அங்கேருந்து தான் இத்தனை தியாகராய சுவாமிகள் கீர்த்தனங்கள்லாம் புறப்பட்டு வந்தது. அந்த ஊரில் உள்ள எனது நண்பர் டாக்டர் காசி விஸ்வநாதனுடைய பையன், அவன் சின்ன பையனாக இருக்கிற போதே பிடிச்சி எனக்கு தெரியும். அவன் வெறும் மிருதங்கம் மாத்திரம் இல்லை, பிஏபிஎல் மிருதங்கம். அவன் பிஏபிஎல் பாஸ் பண்ணிவிட்டு மிருதங்கம் வாசிச்சுட்டு எங்கிட்ட வந்தான். ஒரு நான் வந்தான் போனான்னு சொல்கிறேனேன்ட்டு ஒன்றும் நினைக்காதீங்க. அவன் எங்காத்து பையன் மாதிரி ஆகினால நான் அதுக்கு மேலே வந்தார் போனார்னு சொன்னால் அது அவன் கௌரவமாக நினைக்க மாட்டான். அப்படி யாருக்கா சொல்கிறேன். நான் கச்சேரிக்கெல்லாம் மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்கேன், நீங்களும் என்னை சேர்த்துக்கணும்னு சொன்னான். நீ இதை ஹாபியாக வச்சுக்கூடா, வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னேன். முடியவே முடியாது, நான் மிருதங்கம் தான் வாசிக்க போகிறேன்னுட்டு ஒரு திட நம்பிக்கையில் அவன் வந்து இப்போ பெரியவன் ஆகிட்டானவன். உங்களுடைய அபிமானத்துக்கெல்லாம் பார்க்கணும்னா ஆகிட்டான். பேஷா செய்தானது எல்லாம் அவனுக்கும் நான் செய்யக்கூடியது ஆசீர்வாதம் தான் உங்கள் சாருக்குள்ள. இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம், நமக்கெல்லாம் என்னைக்கும் மகாராஜாக்கள் தான் அவள். அதுவும் கலாகாரர்களுக்கு அவர் அவள்லாம் என்றைக்கும் மகாராஜாக்கள் தான். கலைகளை வளர்த்த தெய்வங்கள் அவர்கள். இன்னைக்கு கலைகள்லாம் செழித்து ஓங்கிறதுன்னா நமது மகாராஜாக்கள்னால தான், அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த மாதிரி உள்ள ஒரு தர்மராஜ்யத்திலிருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஒரு பெரிய மகானுகாவாள். அவள் தாயார், அவள் சகோதரி எல்லாரும் வந்து இன்னைக்கு விஜயம் பண்ணி இதை கேட்டு பரம சந்தோஷப்பட்டு ஒரு 1000 ரூபாய் அவருக்கு சம்மானம் பண்ணுங்கோன்னுட்டு இன்னைக்கு அவள் சொன்னாள். அடுத்தா போல இன்னொரு பெரிய ஷாக் முடிவுண்டாங்க டிராமா இருக்கு. எல்லாத்துக்கும் விசேஷமா பேரை சொல்லாத தர்மம் பண்ணப்பட்டவா சில பேர் உண்டு, பேரை சொல்லாத நல்ல காரியங்களை செய்யறவா சில பேர் உண்டு. அதுல ஒரு பெரிய தர்ம பிரபு வித்வத் ஜனங்கள் சார்பிலையும் ரசிக ஜனங்கள் சார்பிலையும் ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காள் அவளுக்கு சம்மானம் பண்ண சொல்லி. அவளுக்கு வித்வான்கள் சார்பில் இவா எல்லாருக்கும் நான் நமஸ்காரங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இது ஒரு 1000 ரூபாய். இன்னைக்கு இவா எல்லாரும் செய்துட்டாலே வித்வான்கள்லாம் நீங்கள் என்னடா செய்தேன்னு கேட்பேல.
ஏதோ பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி எங்க வித்வத் ஜனங்களுடைய சார்புல இந்த சால்வையை போட்டு நான் அவரை நமஸ்காரம் பண்ணேன். அவரை பற்றி பேச வேண்டியதெல்லாம் பேசி யார் உரிமை உள்ளவரோ அவர் பேசியாகிவிட்டது. நான் அதை பற்றி வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்ல வேண்டும். எந்த நிகழ்ச்சியோ சங்கீதமாக இருக்கட்டும் வேறு விதமாக இருக்கட்டும் நன்றாக நடக்கிறதுங்கிறது அந்தந்த பொறுத்தது. வித்வான்களுக்கே அது தின பரீட்சைன்னு சொல்லலாம். ஒரு வருஷம் வந்தபடி ஒரு வருஷம் வராது. எங்களுடைய அதிர்ஷ்டம் எங்களுக்கு டாக்டர் வி ராகவனுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் தகுந்தபடி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அமோகமாக நடந்ததை பற்றி நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அதை குறித்து இங்கு மேடையில் இருக்கிற வித்வான்களுக்கும் சதஸில் இருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நமஸ்காரம். மன்னிக்கவும், இந்த எண்டோமென்ட்ஸில் வர வறுமுடியை வந்து அவர்களுக்கு வருஷாவசம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த பெரிய தொகைகள் கொடுத்த பிறகு அதில் உள்ளதை நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மறந்து போய்விட்டது. அதை முதல்ல நாங்கள் சமர்ப்பிச்சு விடுறோம். சிறிது குறையாக இருந்தாலும் எங்களுடைய அன்பும் மதிப்பும் எவ்வளவு உள்ளதுங்கிறது அதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், இது எவ்வளோ குறைச்சதாக இருக்கோ அதுக்கு மேலே அதிகமாக எங்களுடைய அன்பும் பார்த்தோம்னு நாங்கள் சொல்லுவோம். Thank you.